இவர்களும் சினிமாக்காரர்கள் தான், இவர்களும் பிரபலங்கள் தான், இவர்களும் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டுகள் தான், இவர்களும் தங்களின் கனவை துரத்தும் நம்பிக்கை நாயகர்கள் தான், இவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் தான். ஆனால் இவர்கள் சொல்லும் கதைகள் அத்தனையும் நமக்கு தெரியாதவைகள். இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவே இந்த தொடர். ஐந்து முதல் 70% வரை ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் ஒரே இடத்தில் அசத்தலான தள்ளுபடி விலையில் ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். இவர்களும் சீரிஸோட இந்த எபிசோட நம்ம பார்க்க போற நடிகர் தான் சவுந்தர். இவரை நம்ம பல காமெடி காட்சிகளை பார்த்திருந்தாலும் இவர் தன்னோட கெரியரை ஒரு உதவி இயக்குனரா ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பயணத்தை பத்தியும், அந்த பயணத்துல இவருக்கு நெருக்கமான சத்யராஜ் கவுண்டமணியை பத்தியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு மிமிகிரி ஆர்டிஸ்டும் கூட. ரஜினிகாந்த் இருந்து ஆரம்பிச்சு விஜயகாந்த், மணிவண்ணன், பாலையா, பாக்கியராஜ்னு பல நடிகர்கள் மாதிரி இந்த வீடியோல பேசி காமிச்சிருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரஜினி சார்ட்ட போய் சான்ஸ் கேக்குறேன் சார், ஊர்ல இருந்து வந்திருக்கேன் சார், எல்லாரும் மாதிரி பேசுவேன் சார், ஆக்டிங் சான்ஸ் வேணும் சார். ஓ ஆக்டிங், படம் ஆரம்பிக்கும் போது படம் ஷூட்டிங் நடக்கும்போது வாங்கணுங்க, ஷூட்டிங் முடிஞ்ச படம் முடிய போது இப்போ வந்துருக்கிறீங்க. இப்போ வேலை கட்சியில் அவர் ஒரு கேரக்டர் கூட, அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு, பணக்காரன்லையும் ஃபுட்டேஜில் போயிடுச்சு, வாய்ப்பே வராது போட்டுருக்குன்னு நினச்சிங்க. அப்போ அவர் வந்து இதுமாரி, ஏ அந்த கேரக்டர் இவங்க பண்ணட்டான் அப்படின்ட்டார். கேரக்டர் ஒரு பக்கம் நீ சேர்த்துன்னு கோபி செட்டி பார்த்து சுற்றிருந்தேன். இல்லை போக்கிரி படத்தில் வந்து ஒரு சீன் வரும், நான் வந்துட்டு தலைவர் நான் வந்து எப்படி உக்காரணும்னு கேட்குறேன் பிரபுதேவாட்ட. நீங்கள் எப்பயுமே யாரையும் மதிக்காமல் வருவீங்களா அதுமாரி வாங்க, கமல் சாரோட நின்னா கூட பரவாயில்லைங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அடம்புடிச்சு நடிச்ச மட்டும் தான் அந்த பஸ் சொல்கிறாங்க. வா நர்சம்மா. சிவகார்த்திகேயன் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயம் பண்ணார் பாருங்கள், அவர் மிமிகிரி ஆர்டிஸ்ட் வந்தால் சினிமாக்குள்ளே வந்தார், அதை எங்கேயுமே தொடல பாருங்கள். ஸோ ஆனால் லொல்லு சபா நடித்த சந்தானா அந்த லொல்லு சபாவினுடைய அந்த காமெடி சென்ஸே தான் இருக்கும். ஐயா ரெட்டு, ஐயா 20, ஐயா ரெண்டு தப்புங்க. வடிவேல் வந்து ஒரு மாபெரும் நடிகர். ஒரு விஷயம் தரவ, அவன் என்ன சொல்கிறான் தரவ, கேட்டுட்டு பேசுறான் ஒரு மரியாதை இல்லையா. கவுண்டமணி அண்ணன் வந்து இப்போ இப்பயும் எனக்கு ஃபோனில் பேசுவார், அவர் நீங்கள் எந்த படம் ஓடினாலும் ஒத்துக்க மாட்டார் ஓட்டு. எங்கே உங்கள் ஆளை காணா, செந்தியில் கூட காணான்னு சொன்னால் டென்ஷன் ஆகிடுவார். ஏய் கூட மடியில் வச்சுட்டு அவனை அலைய முடியலானே. இந்த மாதிரி பல ஜாலியான விஷயங்கள். பட் என்னென்னா இப்போ எனக்கு இன்னும் உண்மையிலே வந்து எனக்கு ஆனால் கரெக்டான ஸ்பேஸ் கிடைக்கல. தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம், நான் மாப்பாண்டியராஜன். இது ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பிரசன்ஸ் இவர்களும் சீரீஸ். இந்த சீரீஸோட இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிற நடிகர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல காமெடி சீன்ஸில் வந்து இவர் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பார்த்த உடனே வந்து பல காமெடியெலாம் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ நடிகர் சவுந்தர் சார் தான் நம்ம கூட இருக்காரு, பல விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பல காமெடிகள் காட்சி உங்களை பார்த்தோடனே ஞாபகம் வரும், ஆனால் வந்து உங்களுக்கு இந்த சினிமா ஆர்வம் வந்தது எப்படி? ஸோ நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து அந்த கதைகள்லாம் நம்ம நிறையா பேசலாம்னு நினைக்கிறேன் சார். ஸோ நீங்கள் பிறந்து வளர்ந்தது, ஸோ எங்கே உங்களுக்கு அந்த சினிமா ஆர்வம் எப்போ எந்த வயசில் வந்தது சார்? ஆக்சுவலாக நேட்டிவ்னு பார்த்தா எனக்கு நெல்லுக்கு போகும், நான் அங்கே தான் ஸ்கூல்லாம் படித்தேன். ஸ்கூல் படிக்கும்போது டேனிஷ் மிஷின் ஹை ஸ்கூல் தான் நான் படித்தேன். ஆறாவதுல வந்து பார்த்தீங்கன்னா அப்பயே சாணக்கிய சபதன்னு ஒரு நாடகம், அந்த நாடகத்துக்கு வந்து ஸ்டீஃபன் ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒரு வாதியர், அவர் வந்து ஒரு 4-5 பேர் டெஸ்ட் பண்ணி எடுத்தார் என்ன. அப்போ எடுக்கும்போது நான் தான் அந்த சின்ன அரசராக பண்ணியிருப்பேன், என்னையும் விஷம் வச்சு கொண்டு வரானுங்க, அந்த வம்சத்திலே யாரும் ஒருத்தங்க கூட உயிரிழக்கூடாதுன்னு அந்த சாணக்கியரோட அந்த இந்த இதில் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த நாடகம் வந்து எனக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருந்து, அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து அவர் ஸ்டீஃபன் ராஜேந்திர சார், அவர் இல்லை பிறந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து அப்படியே கடலூர் மாவட்ட கலைக்கழக போட்டின்னு சொல்லிட்டு, அதாவது சவுத்தார்கா டிஸ்ட்ரிக்டில் நடக்கிற அந்த மான் ஆக்டிங்கு காம்படிஷனு, கட்டுரை போட்டி எல்லாத்துலேயும் கலந்துக்குவேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனேன். காலேஜில் வந்து மிமிக்ரி பண்ண ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக, அப்படியே மிமிக்ரி, எல்லோரும் வாய்ஸ் எடுத்து பேசுறது, பாட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே. அதாவது இப்போ இருக்கிற எக்ஸ்போஷர் அப்போ கிடையாது இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு மியூசிக் கிளாஸ் சேர்த்து விட்ருப்பாங்க, இல்லை ஒரு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் அப்போ ஊரும் சின்ன, ஆமாம் ஊரும் சின்ன ஊர், ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதுக்கப்புறம் ஏடி பேர் இந்தியாவில் காலேஜில் போனீங்கன்னா தாகுராஜ் காலேஜ் பாண்டிச்சேரி, அங்கே பார்த்தீங்கன்னா பசங்களாம் பயங்கர ரேகிங் நடக்குவாங்க. ரேகிங் நடக்கிறப்ப அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே தப்பிக்க நடந்துக்காக என்ன பண்ணி மிமிக்ரிலாம் பண்ணி அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, ஏ அந்த பொண்ணுகிட்ட போய் லவ் யூ சொல்லு, பாலியா மாதிரி சொல்லு, அக்கா உங்களை இவர் லவ் பண்ணுறாராமா லவ் பண்ணுறாராமான்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பேசி, ஸோ இந்த மாதிரி ஜாலி அதில் அந்த ரேகிங்லேருந்து தப்பிச்சு. அப்புறம் காலேஜ் பிஏ லிட்ரேச்சர் இங்கிலீஷ் சேர்ந்து அதுக்கப்புறம் சினிமா ஆர்வத்தில் அப்படியே அது கொஞ்சம் அப்படியே டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. ஸோ அப்போ அங்கேருந்து அப்படியே ஆரம்பிச்சு இப்போ எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சம சர்க்கிள், அவனுங்க எல்லாம் பயங்கரமாக என்கரேஜிங், பாட்டு பாடிக்கிட்டு அது பண்ணிட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்கும், அந்த கோயிலில் உட்காந்துட்டு நாங்கள் எல்லாம் உட்காந்து ஒரு பாடஞ்சு ஒரு பிள்ளையார் கோயில், அந்த கோயிலில் உட்காந்து பாட்டு பாடுறது, அதுக்கப்புறம் ட்ரெயினில் தாளம் போட்டு பாட்டு பாடுறது ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக, ஸோ அதாவது அந்த கலை இதாக இருந்துகிட்டே இருந்துருக்குது.
அதுக்கு மெயின் முக்கிய காரணம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா, அது ஒரு காரணம் சொன்னேன். ஏன்னா அவங்க வந்து என்னை வந்து டிஸ்கரேஜே பண்ணதில்லை, டிஸ்கரேஜ் பண்ணதில்லை. வேணாம் அது வேணாம் இது வேணாம் அது வேணாம் என்ன ஒன்றே ஒன்று ஒருத்தர் நான் சினிமாவுக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனப்போ எங்கள் அம்மா மட்டும் ஏன்பா இங்கே நீ இருந்தால் ராஜாமா இருக்கலாம் எதுப்பா அங்கே போய் கஷ்டப்படுற அப்படின்னு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அப்போ. ஸோ அதுக்கப்புறம் சென்னை வந்து ஃபஸ்ட்டு சென்னை வந்துட்டு எங்கே தங்கிறது என்ன எதுவுமே தெரியாது. இப்போ சென்னைக்கு நான் எதுக்கு வந்தேன்னா, அப்போ வந்து ஆர்எஸ் மனோகர் ஒருத்தர் நாடக நடிகர் இருந்தார்ல, அவர் பத்மா சுப்பிரமணியம் இப்போ இருக்காங்க, அவங்க அவங்க வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக இன்டர்வியூக்காக வரேன் நான். அது வந்து நிறைய பேர் நடித்து அதில் யாரோ ஒருத்தங்க செலக்ட் ஆகிட்டாங்க, நான் செலக்ட் ஆகலை. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வரேன். அப்போ தான் லயோலா காலேஜில் வந்து என் ஃப்ரெண்டு ஹாஸ்டல் படிச்சிருந்தான், அவங்க கூட தங்கிட்டு அதுக்கப்புறம் கிண்டிஜினி காலேஜ் பையன் என் ஃப்ரெண்டு பையன் படிச்சிருந்தான், அவனோட வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி மெட்ராஸ் தான் இனிமேல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அப்புறம் மெட்ராஸுக்கு வந்தேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேருந்து நடிக்கணும் அப்படின்றப்போ யார் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் சார்? இன்ஸ்பிரேஷன் எல்லாமே அப்போ சிவாஜி சார் தான், சிவாஜி சார் எம்ஜிஆர் இருப்பாங்க. பட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி சார் படம் தான் கூட்டு போவாங்க. ஸோ அந்த அந்த தெருவே பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் பேரி இயக்கத்தை சேர்ந்த ஒரு தெரு தான் எங்கள் தெருவே பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி சார், சிவாஜி சார் வந்து அப்போ எலெக்ஷனுக்கு வருவார். அப்போ அவர் எலெக்ஷன் வந்தப்போ எங்கள் ஊர் பெரிய முனிசிபாலிட்டி மைதானம் ஒன்று இருக்கும், அதில் அவர் வந்து கேம்பெயின் வராரு, யார் ஆதரிச்சு வராரு. அப்போ நான் போயிட்டு பாட்டெல்லாம் பாடி மக்களை வந்து அப்பயே உட்கார வச்சு ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணி, ஸோ அது ஊரில் வந்து ஒரு ஓரளவுக்கு தெரியும். ஸோ ஒரு இந்த பையன் இவர் பாடசாம் பையன் நல்லா பாடலாம் அப்படின்ற மாதிரி தெரியும். அப்புறம் எலெக்ஷனில் போய் எங்கேயா போய் பேசுறது, எங்கள் அண்ணெல்லாம் கொஞ்சம் அந்த பேசுவாங்க, அதனால் நானும் போய் பேசுறது கொள்வது அந்த மாதிரி இருந்து அப்படியே ஆர்வம் தான். அது என்னென்னா அது அந்த அந்த கலையை கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான். அது நமக்கு அதுக்கான எக்ஸ்போஷர் கிடைக்கல, தவிர நம்மளாம் எங்கே இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் பூந்துக்கிறது, கிடைக்கிற மேடை ஆ கிடைக்கிற மேடை கிடைக்கிற இடம் எல்லாத்துலேயும் உள்ளே போய் பூந்துக்கிறது. அதுக்கு எங்கள் அப்பா வந்து டிஸ்கரேஜ் பண்ணாமல் சரி ஏதோ போகிறான், பட் அவங்களுக்கு பெருசாக தெரில, பட் ஓகே ஏதோ போகிறான் சரி போய் எதுக்கு அவனை போய் டிஸ்டர்ப் பண்ண போ, ஏதோ படித்தே ஏதோ படித்து பாஸ் பண்ணால் சரிதான்ற லெவல் தான். ஆனால் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்டிங் தான் ட்ரை பண்ணுவேன். ஆமாம் ஆமாம் ஆக்டிங் தான் ட்ரை பண்ணேன். அது என்னன்னா ஆக்டிங் வந்து அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஆக்டிங் வந்து நீங்கள் வந்து பாருங்க எனக்கு எங் யாரை அப்ரோச் பண்ணுறது எப்படி அப்ரோச் பண்ணுறதுலாம் தெரியாது, ஏன்னா யாருமே தெரியாதுல்ல ஆளுங்க. நான் வந்தவொடனே சாலி கிராமத்தில் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு எந்த ஏதோ எந்த ஸ்டுடியோனாலும் உள்ளே பூந்துருவோம், நான் மாட்டோம் ஸ்டுடியோ உள்ளே போகிறதுக்கு ஒரு அப்படியே ஐடியா கொடுத்தோம். முதல்ல போக மாட்டாங்க, செக்யூரிட்டிலாம் பயங்கர விடவே மாட்டாங்க ஸ்டுடியோ உள்ளே. ஷூட்டிங் நடக்கிறப்போ அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் ஆகிட்டு வந்து இப்படி கையை காட்டுங்க எடிட்டிங் நினச்சிக்குவாங்க, எடிட்டிங் இப்படி கையை காட்டினா விட்ருவாங்க செக்யூரிட்டின்னு. ஸோ அதனால் வந்து சரி சரி எடிட்டிங் போடுற எடிட்டிங் அசிஸ்டன்ட் நினச்சினு உள்ள விட்ருவாங்க. போனால் நீங்கள் நம்மாட்டிங்க, தனிக்காட்டு ராஜா ரஜினி சார் ஸ்ரீதேவி விசி கோகநாதன் டைரக்டர் நிவாஸ் கேமராமேன் அது ரஜினி சார்கிட்ட போய் சான்ஸ் கேட்குறேன் நான். தெரியல எனக்கு ரஜினி சாரை பார்த்தோன்னே எல்லாரும் ஓ ரஜினி சார் தானே, எனக்கு அதெல்லாம் தோணவே இல்லை. சார் நான் ஊர்லேருந்து வந்துக்கிறேன் சார், எல்லோரும் மாதிரி பேசுவேன் சார், ஆக்டிங் சான்ஸ் வேணும் சார். ஓ ஆக்டிங் அது நீங்கள் டேரக்டர் போய் பாருங்க, டேரக்டர் போய் பாருங்க. அப்புறம் போனால் விசி கோகநாதன் சார் இருந்தார், அவர் நல்லா படம் ஆரம்பிச்சு முடிய போகுது இப்போ வராதிங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார்ட்ட போய் நேராக வாகினியில் போய் உள்ளே பூந்து மேக்கப் ரூம் தட்டி சார் என்னது என்ன யார் ஆக்டிங் சான்ஸ் அதெல்லாம் நானே டைரக்டர் ஆக்டிங் சான்ஸ் தான் கேட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யாரை போய் அப்ரோச் பண்ணுறது என்னென்னே தெரியாமல் இப்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படியே கொஞ்சம் நான் இளையராஜா எனக்கு பயங்கர ஃபேன் நான் அப்பயே பயங்கர இளையராஜா பேர் இருந்தாலும் படத்து ஓடிடுவோம் நாங்கள். ஸோ அப்படி சொன்னாலும் சரி இளையராஜா ரெக்கார்டிங் பிரசாத் ஸ்டுடியோ சரி சும்மா சும்மா இருக்கிற நேரத்தில் போய் அங்கே போட்டு போய்க்கிறது போய் பார்த்தா அப்போ அங்கேருந்து ஒரு சர்க்கிள் ஆரம்பிச்சுது. அங்கே இளையராஜா டிரைவர் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆனார். இப்போ என்னென்னா அவர் ஒரு ரீ ரிகார்டிங்கெல்லாம் உள்ளே போய் பார்க்குறது. ராஜா சார் எப்படின்னா அவர் பார்வையிலே ஒரு பயம் வந்துடும் நமக்கு, அவர் ஒரு மாதிரி இப்படி இப்படி பார்ப்பார், யார் அவருக்கு ஒரு அலர்ட்டாகவே இருப்பார். ஸோ அந்த மாதிரி அவர் நிறைய ரீ ரிகார்டிங் ரெக்கார்டிங் அது என்ன ஹைலைட்னா இப்போ நான் சொன்ன எல்லாரோடையும் நான் நடிச்சிட்டேன், அவங்க எல்லாரோடையும் பாராட்டுதலையும் வாங்கிட்டேன். அது எனக்கு உண்மையிலே பை காட்ஸ் கிஃப்ட் கிஃப்ட்டு தான் அது. ஸோ அப்போல்லாம் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆக்டிங் சான்ஸ் ரொம்ப கஷ்டம் தெரிஞ்சு போச்சு. ஆஹா இது வேலைக்காகாது, ஏன்னா வாய்ப்பே கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே அப்புறம்னு பாரதிராஜா சார்கிட்ட போய் பார்க்குறது, பாக்கி ஒருத்தவங்க போகிறது பாக்கியராஜ் சார் ஷூட்டிங் நடக்குது அங்கே வந்து பாருங்கிறாரு, நேரம் இதுக்கு போயிட்டு வெள்ளாங்கோயிலுக்கு எங்கே கோபிசெட்டிப்பாளையம் அது அவர் வெள்ளாங்கோயிலில் ஷூட்டிங் தூரல் நின்று போச்சுன்னு ஒரு படம், அதில் போய் பார்த்தா என்னங்க ஷூட்டிங் சார் நீங்கள் போய் பழனிசாமி போய் பாருங்கார், பழனிசாமி போய் பார்த்தா பழனிசாமி எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க ஒரு பெரிய சத்திர மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டுங்க மாதிரி லஞ்சு பிரேக். அவரை போனால் சாப்பிட்டீங்களான்னு கேட்டார் அவர் பழனிசாமி, இல்லை சாப்பிடல சாப்பிட்டேன் சார் அப்படின்னா. ஆ அதெல்லாம் எப்படி சாப்பிட்ருப்பீங்க, சாப்பிடுங்க போய் முதல்ல அப்படின்னு. சாப்பிட்டு நீங்கள் நான் என்ன 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 பண்ணுவீங்க, நான் நடிப்புனா என்ன தெரியும், மிமிகிரி பண்ணுவோம் சார் எல்லோரும் மாதிரி பேசி, இங்கே பேசி காட்டுங்க அவர் பேசி காட்டினேன். பேசி காட்டினா சரி 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 ஓகே படம் முடிய போகுது, ஆஃபீஸ் வந்து நடிகர் சங்கம் பக்கத்தில் இருக்குது, அப்போ நடிகர் சங்கம் தூரல் நின்று போச்சு ஆஃபீஸ், சரி அங்கே வந்து பாருங்க அப்படின்னாரு. சரி அப்புறம் அங்கே போய் பார்த்தா படம் முடிய போகுது, சரி நீங்கள் அடுத்த படத்துக்கு எல்லாம் இதே தான் சொல்கிறாங்க. படம் ஆரம்பிக்கும் போது படம் ஷூட்டிங் நடக்கும்போது வாங்கினாங்க, ஷூட்டிங் முடிஞ்சது படம் முடிய போது இப்போ வந்துருக்கிறீங்கன்னு வாங்க, இது ரெகுலராக அப்போல்லாம் நடக்கிற ஒரு விஷயம். நான் வந்து சினிமாவுக்கு வந்த புதுசு நான் சொல்கிறது ஒரு 85-84 வந்து ட்ரை பண்ணிட்டு போயிட்டு. அப்போ பாக்கியராஜ் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு எதில் ஒரு இன்டர்வியூவில், எம்ஜிஆர் வந்து என்ன கை கட்டு போனார் நாங்கள் ஏதோ தங்கியிருந்த மெக்கானிக் ஷாப்லன்னாரு. நான் ஒன்று இவரை பிடிச்சி நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்துடலாம் நடிக்க போயிடலாம், யார் எம்ஜிஆரை பார்த்துட்டு
தெரியலீங்க ஊரில் நமக்கு சத்தியமா காட் ப்ராமிஸா. அப்போ அவர் ஆஃபீஸ் வந்து நம்ம கோடம் இதுதான் மணிவண்ண சார் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் அவரோட ஆஃபீஸ் டி நகரில். சரிண்டி இவரை பார்த்து பிடிச்சி எப்படியா போயிடலான்ட்டு அங்கே ஒரு கரவேட்டி கட்டின ஒரு ஆள் வந்தார். அதானே தலைவர் பார்க்க கூடாது. எங்கேருந்து வரீங்க? டெல்லிக்கு போகணும். நானும் விருத்தாச்சலம் தான், நம்ம ஊருக்காரர். அப்போ சார் அப்போ ஒரே டிஸ்ட்ரிக்டாக இருந்தேன் சவுதாக்கன். நான் வந்து அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். நான் பார்த்தேன் 4 மாதம் ஆகுது அவர். இங்கே நீ போய் பார்க்க போகிறது யார் சொல்ல வர தமிழ் பாக்கியராஜர் அதெல்லாம் கிடையாது, கிளம்பி போகுங்க. அதுக்கப்புறம் தெரியாமல் எங்கெங்கேயோ போய் அடைஞ்சிது. அதுதான் ரஜினி சார் சொன்னார். அதாவது அப்போலாம் வந்து நுழையிறது கஷ்டம், நிற்கிறது ஈஸி. இப்போ நுழையிறது ஈஸி, நிற்கிறது கஷ்டம். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. ஏன்னா அப்போ அவ்வளோ கஷ்டமாக தான் நிற்கிறது நிற்கிறது ஈஸியாக இருந்தது. டக்கு டக்கு டக்குன்னு வந்துடலாம். நீங்கள் இப்போ இப்போ அதுமாதிரி கமல் சார் பாருங்கள், 4 வருஷம் ஆகுது நடித்து. ஆமாம். ஆனால் இப்போ விக்ரமர் படம் அவர் கொண்டாடுறாங்கல்ல, அந்த ஈகோ இல்லாமல் விஜய் சேதுபதி கூட சேர்த்துக்கிறது, ஃபகத் ஃபாசில் சேர்த்துக்கிறது. ஸோ சின்ன சின்ன நடிகர்கள்லாம் வந்து கொஞ்சம் யாரை போடுற இவரை போடுற அவரை போடுற எந்த தலையீடுமே கிடையாது. இந்த கேரக்டருக்கு டைரக்டர் சொன்னால் ஓகே ரைட், அவ்வளோ அப்பீலே இல்லை. அது மாதிரி அவரோட வசூல் ராஜா எம்பிபிஎஸ் சரண் சார் எனக்கு நல்ல பழக்கம். அப்போ நான் வந்து வசூல் ராஜான்னா நான் சொன்னேன், தலைவர் நான் இந்த படத்தை நடிச்சே ஆகணும். இது ஒன்றுமே கேரக்டர் இல்லை, ஒரு கம்பவுண்ட் இருக்காரு. நான் கூட நின்னா போதுங்க, கமல் சாரோட நின்னா கூட பரவாயில்லைங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு நடிச்ச பண்ணலாம் அந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ். அப்போ அவர் உள்ளே வராரு செட்டுக்குள்ளே. கமல் சார் வந்தால் நான் பாலாசிங்கு இன்னொரு கருணாஸ் வையாபுரி இன்னொரு 10-15 பேர் இருக்கும். வந்துட்டு என்ன திறமை கேட்டார், வந்துட்டேங்க எல்லா திறமைசாலிகளும் ஒரே இடத்துல இருக்காங்கன்ட்டுங்க. எங்களை பார்த்து நீ ஒரு பெரிய திறமை, எங்களை பார்த்தா திறமைசாலி மாதிரியா இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் அல்லார் பேட்டை ஆண்டவா வெட்டிய போட்டு தாண்டவா அந்த பாட்டில் என்ன பண்ணிட்டார், ஒரு மூமெண்ட் வச்சார் எனக்கு. வேறு அந்த ஷோபி மாஸ்டர் தான் அதான் அறிமுகப்படுத்தினார் அவர். ஷோபி வந்து ஏதோ ஒரு மூமெண்ட் வந்து வச்சார், எனக்கு சரியாக ஆட வரலை. உடனே டக்குன்னு அவரே வாங்கி பண்ணிவிட்டு இதை மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊசி போடுற மேட்டை மட்டும் வச்சார். நரசம்மா மல்சாரெலாம் வந்து பயங்கர டெடிக்கேட்டட். நம்ம சொல்லலாம் அவர் உள்ளே பூந்து அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார், எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டார். எல்லோரும் கொஞ்சம் வெளியில் இருக்குன்னு சொல்லிட்டு சரண்ட்ட மட்டும் அதுக்கப்புறம் சொல்லணும். ஸோ அது எல்லோரும் எல்லோரும் பண்ணி சொல்லலை, எல்லோரும் பண்ணி சொல்லவே இல்லை. எல்லோரும் எல்லோரும் கொஞ்சம் வெளியில் இருக்குன்னு சொல்லி அவர் வெளியில் போயிட்டு அவர் இவர் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சாங்க. ரொம்ப நாகரீகமாக இவங்க சொல்கிறாங்களா அப்படிலாம் கிடையாது. ரொம்ப அதாவது ஏன் இன்றைக்கும் சுந்தர் சி வந்து அன்பேசிவன் அன்பேசிவன் சொல்லிட்டுருக்காரு கமல் சார்ட்டு நான் கற்றுக்கினேன்றாரு. காரணம் இதுதான், இன்வால்மெண்ட் இருக்கிறது தப்பு இல்லைங்க. இப்போ நான் நடிக்கிறேன், நான் ஒரு சீன் இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், இல்லை வடிவேல் இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு. நல்லா இருந்தால் வச்சிங்க, இல்லைனா விட்டுருங்க, அவ்வளோ தானே, வெரி சிம்பிள். ஸோ அந்த மாதிரி அவர் கமல் சார் வந்து லெஜெண்ட் தான். எங்கே நீங்கள் பாருங்கள், இந்த விக்ரம் வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு போட்டி போட்டு இந்த பட்டத்தை அடித்தே தீரணும் சொல்லி அடித்தார்ல, அந்த வெறி பார்த்துக்கலாம். கமல் சார்கிட்ட இருக்கிறது வந்து என்னோட மெனக்கெடல், அது லவ் பண்ணுறது சினிமாவை. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தாங்க, நீங்கள் எந்த ப்ரொஃபஷனை லவ் பண்ணுறீங்களோ டெஃபினட்டாக நீங்கள் அதில் வந்து லைஃப் லாங் ட்ராவல் பண்ணலாம். இப்போ இஃப் யூ லவ் சினிமா அது உங்களுக்கு அழகாக, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கும், கொடுத்துட்டே இருக்கும். அப்புறம் ராதாபுரம் மூர்த்தி வந்து வாசாரோட அசிஸ்டண்ட் அவர். அப்போது அவர் வந்து அவர்கிட்ட வந்து தலைவர் வாசார்ட்டு எப்படியா சேர்த்து விடுங்க அசிஸ்டண்ட்டாக ஆக்டிங்கு, நான் ஆக்டிங் கொண்டு போகிறேன், அவர் அசிஸ்டண்ட் ஆக்டராக கஷ்டம் அப்படின்னாரு. பிரசாத் சுடைய கூட்டு போன கூட்டு போயிட்டு இதுமாரி டைரக்டர் வந்து ஷார்ட் எடுத்துன்னு இருக்கிறாரு. இப்போ நம்ம இவர் தான் ஹீரோ, அவர் இறந்துட்டார்ல விஷ்ணுவர்தன் தான் ஹீரோ, அவர் கன்னட படம். அப்போ அந்த படம் நான் உடனே போயிட்டு இதுமாரி வாசர் ஆக்டிங் சான்ஸ் தமிழ் படம் பண்ணும்போது வந்து பாரியா அப்படின்னாருங்க. அது சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷம் அவர் விடாமல் ஃபாலோ பண்ணி அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணால் வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ நான் பாரதராஜா சார் வீட்டுக்குலாம் போனால் என்ன பண்ணுவாங்க, நைட்டு எத்தனை மணி நேரம் நீ பார்க்காம விடக்கூடாது, பாரதராஜா எப்படியே பார்த்துட்டு போயிருன்னு சொல்லிட்டு முடிவோடு இருப்பேன். ஒரு 11 மணிக்கு வந்து வாட்ச் பண்ணி என்ன என்ன விஷயம் கிளம்புங்க அப்படின்னா, நான் ஒன்றும் இல்லை நான் டைரக்டர் பார்த்து தான் போவேன். இப்போ போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவானுண்ணா, ஐயோ இதனால் போலீஸில் பார்த்து பாரதராஜா பார்க்குறதே போலீஸ் பிடிச்சி இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ ரொம்ப கஷ்டம் உள்ள நுழையுது. ஸோ அப்போ என்ன பண்ணேன், அப்புறம் உடனே வாசு சார் வீட்டுக்கு போனேன். போனால் அவன் வீட்டில் போனால் பயங்கரமாக வாங்க வாங்க உட்காருங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, காஃபிலாம் கொடுக்குறாங்க. ஆஹா, இந்த இடத்த விடவே கூடாது, ஏன்னா பல டைரக்டர் நம்மளை வந்து இது பண்ணதுனா இது நல்லா இருக்கு, இந்த வீடு ரிசப்ஷனே நல்லா இருக்குது. காஃபி கொடுக்குறாங்க, டைரக்டர் வந்துடுவாருன்றாங்க, பயங்கர ரொம்ப. அதாவது அந்த எம்ஜிஆர் அவங்க அப்பா வந்து எம்ஜிஆரோட மேக்கப் மேன் பீதாம்பரம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாரம்பரியம் இருக்குது அவங்ககிட்ட, இந்த ரிசீவ் பண்ணுறது உட்கார சாப்பாடு சாப்பிட்டீங்களா. அதுமாரி எங்கள் டைரக்டர் வந்து எப்போ போனாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாருங்க. ஒரு தடவை மதியானம் பாரு, நான் சான்ஸ் கேட்க போகிறேன், எத்தனை மணிக்கு போகணும், ஒரு காலையில் ஒன்று காலையில் ஒரு 7 மணி போனி, 8 மணி, 9 மணி, 10 மணி, 1 மணிக்கு போகிறது மதியம். நம்ம தெரிஞ்சுட்டாரு இப்போ 1 மணிக்கு போயிட்டு சார் இந்த மாதிரி சார், ஓ என்ன ஏன் சார், அவர் டிஸ்கஷன் முடிச்சுட்டு ஒரு பாம்பு எடுக்கும் போகிறார். ஆனால் சரி எனக்கு எப்போ கிடைக்குதான் அப்போ அந்த டைமுக்கு போயிடும் நான் அவர்கிட்ட. ஒன்று
அவனே சரி இல்லை நான் அப்புறம் வாரிப்பாளையா உன்னை தமிழ் படம் ஆரம்பிக்கல ஆரம்பிங்க சொல்கிறேன் வாயான்ட்டார். சரி நேராக வந்துட்டு அவர் வீட்டிலேருந்து வந்து ஒரு அஞ்சு அடி தள்ளி போயிருப்பான். யோ யோ இங்கே வாய் எங்கள் வாயா அப்படின்னாரு. சார் சொல்லுங்க சார் சாப்பிட்டியாயா அப்படின்னார். ஏ சாப்பிட்டேன் சார். யோ சாப்பிட்டுருங்க மாட்டேன் எங்கே சாப்பிட்டு அப்படின்னு. இல்லை சார் சாப்பிட்டு சொல்லுங்க. இல்லை சாப்பிட்டேன் சார் அன்றைக்கி ஏதாவது சாப்பிட்டோம் சரி ஓகே ரைட். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் குரூப்பில் போட்டால் சாப்பிட்டியாயா முதல்ல சாப்பிட்டியாயிதான். அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியை கொடுத்தது. பரவாயில்லையே இது நல்லா இருக்குது இவர் ஒரு. அதுக்கப்புறம் அப்பா வந்து ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருப்பார். ரொம்ப அதாவது எப்படின்னா ஒரு ஒரு மனிதாபிமானம் நிறைந்த ஒரு மனிதர்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ் தான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவர் பார்த்தா பயமாக இருக்குமே தவிர பட் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன் அவர். இப்போ என்னென்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து டிப்ளிகேனில் தங்கியிருந்தார் ஹிந்துவில் வேலை பார்த்தார். அவர் என்ன சொன்னார் தினந்தோறும் நாகராஜ் இப்போ எனக்கு பழக்கமாக வர்றார். அப்போ என்கிட்ட சொன்னார் நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக சேரன்றீங்க இப்போ வயசு என்ன உங்களுக்கு. ஸோ அப்படியே கடந்து கடந்து போயிடுறோம். முதல்ல நீங்கள் மெட்ராஸில் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பாருங்கள். அப்போ தான் நான் நாகராஜிட்ட சொன்னேன் நான் இருந்தே அவனை ஏதாவது வேலை பார்க்கணும். அப்போ தான் அவர் நக்கீரனில் என்னை சேர்த்து விட்டார். பட் ஃபஸ்ட்டு நீ நம்மாட்டீங்க நக்கீரனில் நான் வேலைக்கு சேர்ந்துட்டு தாம்பரத்துலேருந்து திருவுட்டீர் வரைக்கும் சர்வே எடுத்தேன். எந்த பத்திரிக்கை எதனால் ஓடுது அப்படின்னு சர்வே எடுத்துகிட்டு சொன்னார். அப்போ எல்லாம் ஒவ்வொரு கடையாக போயிட்டு சர்வே எடுத்து எந்த பத்திரிக்கை எதனால் என்ன காரணம் தாம்பரத்தில் சைக்கிளிங்க தாம்பரத்துலேருந்து திருவட்டியில் வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் அந்த தாம்பரத்துலேருந்து ஒரு பல்லாவரம் வரைக்கும் போவேன். அப்புறம் அப்படி இப்படி இப்போது என்னென்னா எனக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு கொடுத்தது. அப்போ என்கிட்ட கேட்டார் அவர் கோபாலண்ணன் கேட்டார் இது மாதிரி பத்திரிக்கை ஓடுறது என்ன பண்ணலாம் தம்பி முன்னூறு 4000 பத்திரிக்கை தான் இப்போ ஓடிச்சது 89 சொல்ல 88 அப்போ உடனே என்ன பண்ணலான்னு நான் என்ன சொன்னேன் பத்திரிக்கை அதிகமாக புழங்குற இடம் வந்து பார்பர் ஷாப். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வராங்கள்ல ஜனங்க வேலையை விட்டு அவங்க நம்ம ரிட்டர்ன்ஸ் வருது இல்லை பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையை நம்ம இடைக்கடைக்கு போடாமலாம் அது பண்ணாமல் அந்த ரிட்டர்ன்ஸ் காப்பியும் அவங்க எல்லோரும் கொடுப்போம் ஃப்ரீயாக கொடுப்போம் ஃப்ரீயாக மீட்டிங் நடக்குதுல கட்சி மீட்டிங் நடக்கும் அங்கெல்லாம் கொடுப்போம். சொன்னால் பயங்கர குஷி ஆகிட்டார் தம்பி ஒரு பாசமாயிட்டார் நல்லா நிறையா பண்ணார். ஸோ அப்போது என்னென்னா ஒரு வருஷம் ஆனவொடனே எனக்கு இந்த தம்பந்த சினிமா அந்த அமைச்சர் போவாதே உடனே இப்போ நடுவு நடுவில் வாசாரம் மட்டும் போய் பார்க்குறது. இப்போ அவர் எந்த கட்சி படிச்சு ஆரம்பிச்சிட்டார் அப்போ இன்பிட்வீனில் நான் போய் பார்த்தா அவர் வந்து என்ன ஏன் படம் ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வர அப்படின்ட்டார். அவர் நக்கீரனை விட்டு எனக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த ஒத்துக்கல் உடம்பு ஒத்துக்கலை ஊர் ஊராக போகிறது சாப்பாடும். அப்போ நான் என்ன பண்ணேன் டக்குன்ட்டு ஆனால் இது மாதிரி நான் நின்றுக்கிறேன் தம்பி நம்ம ஆரம்பிங்க தம்பி படம் நம்மளே ஆரம்பிப்போம் அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறார் எப்போ நான் சொல்கிறது 88 சொல்கிறார் படம் ஆரம்பிக்கிறேன் தம்பி நம்ம இருந்து. அப்போ ரஜினி ரசிங் ஒரு பத்திரிக்கை வாரம் நடத்துகிறார் அவர் நம்ம ஆரம்பிக்கிறேன் தம்பி பெருசாக தொழில் வளர்ப்போம் நீங்கள் இருங்க நம்ம நீங்கள் என்ன மண்ணம் ஏன் அடுத்தவங்க போய் சாரணும் இல்லைண்ணே அப்படி சொல்லிட்டு நைஸாக கண்டுக்கிறேன் கண்டு அவர் அந்த லைட்டாக ஒரு சின்ன வருத்தம் இருக்குது அவருக்கு இப்பயும் இருக்கும். இப்போ கற்பனா எங்கள் டேரக்டர் போய் பார்ப்போம் ஒரு நாள் சைக்கிள் எடுத்துன்னு போயிட்டு எங்கள் வாசாரை பார்க்கறதுக்கு போகிறேன் ஒரு 8:30 நினைக்கிறேன். நம்ம தான் எந்த டைம்னாலும் பார்ப்பேன் அவரை நேராக போய் பார்த்தா கார் அவர் கார் வருது ஃபியட் கார் வச்சுருந்தார் அதை நிறுத்திட்டார். யோ அவர் ஏதோ ஒரு டைம் சொல்லியிருந்தார் அந்த டைம் தான் போகிறேன் நான். ஓ உன்னை எத்தனை மணிக்கு சொன்னால் எத்தனை மணிக்கு ஷூட்டிங் வாயான்னு சொன்னால் இப்போ வரேன் அப்படின்னு ஷூட்டிங்கா வடிகள் மாதிரி சாக்காகி சைக்கிளை போட்டு ஓடி போய் அவங்க அப்பாட்ட போய் கேட்டால் இதுமாதிரி பல்லாவரத்துக்கு தான் ஷூட்டிங் நடக்குது போக முதல்ல அப்படின்னாரு. எல்லோரும் அவங்க ஃபேமிலியெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் 1 hour போயிட்டு சைதை பண்ணிட்டு வந்துட்டு மாதத்துக்கு ஒரு 5 வாங்கிட்டு காலைல சாப்பிடல நேராக போய் ட்ரெயினை பிடிச்சி ட்ரெயின் இறங்கி பல்லாவரம் இறங்கி பல்லாவரத்தில் நடந்து போய் ஷூட்டிங் நடந்து ரஞ்சி சார் ஷூட்டிங் பல்லா பணக்காரன் பணக்காரன் படம் இப்போ வாட்ச்மேன் உள்ள விட மாட்டான் செக்யூரிட்டி. ஓ அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு இதை பிட்டை போட்டு அவரை உள்ளே போனால் எங்கள் டைரக்டர் வந்து ஷார்ட் வைக்கிறார் ரஜினி சார் இப்படி வர்றாரு அந்த உடனே நீங்கள் நான் அவர் கண்ணில் படுற மாதிரி இப்போ இப்படி நிற்கிறது அப்படி நிற்கிறது அவர் வந்து பார்க்கவே மாட்டுறாரு. நான் வந்து இப்படியெல்லாம் உள்ளே புந்தெல்லாம் அவர் எப்படியாவது பார்த்துருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போதான். அப்புறம் பிரேக்கு பசி வேறு கொலை பசி பசி பிரேக் விட்டாங்க சாப்பிடக்கூடாதுன்னு முடிவாக இருக்கேன் நான் டைரக்டர் சொல்லாமல் எப்படி சாப்பிட்றதுட்டு யாரை போய் அசிங்கப்படுத்துகிற போகிறான்ட்டு உடனே எங்கள் டைரக்டர் வந்து சாப்பிட்டு வராரு வேற நான் அப்படியே அவர் எதிர்க்க அப்படி வரேன் சாப்பிட்டேயா அப்படின்னாரு. சாப்பிடல சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிட்டு போய் சாப்பிட்டேன்னாரு. அவாடா அம்மா அப்படின்ட்டு குஷியாய் ஆனந்தம் ஆனந்தம் நீ தந்ததுன்ட்டு உள்ளே போக வந்து ஆமாம் நீங்கள் அப்படின்னா ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டரா அண்ணே டேரக்டர் தான் சொன்னார் அப்படியா புதுசாக சரிச்சிருக்கேன் அப்புறம் சாப்பிட்டு அவர் என்ன சாயங்காலம் கூப்பிட்டு எல்லாரும் எல்லா அசிஸ்டன்ட் இன்ட்ரூஸ் பண்ணி இது கோபின்னு ஒருத்தன் போயிட்டான் அதுக்கு வேறு இவனை வச்சிங்க அந்த சம்பளம் அவனோட சம்பளம் அந்த இதெல்லாம் இது பண்ணி அவனை கன்வின்ஸ் இன்வெஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இந்த மேற்கொண்டு அசோசியேட் டேரக்டர் பேரில் ஒருத்தர் அவனுக்கு எப்படி எப்படி நீ வாசம் எப்படி பார்த்தனி அவர் சார் பார்த்தேன் சார் கொடுங்க சார் சொல்லி நான் அப்பயே ரொம்ப கேஷுவலாக இருப்பேன் நான் அதாவது அதாவது ரொம்ப நடிக்கலாம் மாட்டேன். ஸோ அப்போ அப்பயே எனக்கு கொஞ்சம் லைட்டாக நமக்கு தான் கொஞ்சம் லைட்டாக இருக்குல்ல வாய் தர அப்படியே அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து இப்போ பணக்காரன் படத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு ஷார்ட்டில் உட்கார வேண்டிய ஒரு சீன் அவரோட டைலாக் பேசணும் ரஜினி சாரோட ரஜினி சாரோட அது யார் உட்காரு யார் உட்காந்து நானே யாரு நான் உட்காரனே ரஜினி சார் நீ உட்கார அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். அது ஒரே டேக்கில் ஓகே டேரக்டர் பரவாயில்லையா ஒரே டைக்கில் ஓகே வண்டியா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வேலை கிடச்சிச்சின்னு ஒரு படம் அந்த படம் குற்றா இது மெட்ராஸில் தான் ஷூட்டிங் அதில் ஒரு சும்மா இந்த படம் போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி லோக்கலாக இருப்பானுங்களே அந்த மாதிரி பண்ணோடனே அது இப்போ சத்யராஜ் சார்லாம் பயங்கர பிடிச்சி போய் சூப்பராக இருக்கணும் நான் எவ்வளோ ஓப்பனாக பேசுகிறது இன்னை வரைக்கும் சத்யராஜ் சார் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னை வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த டைம் வரைக்கும்
நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு வராரு ஷூட்டிங்கு. ஷூட்டிங் வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை கிடச்சிச்சு கூட குற்றாலத்தில். அப்போ நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, சார் உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், வில்லனாக நடித்த வரைக்கும், அதுக்கப்புறம் ஹீரோ நடித்த படம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி எப்போ நடிக்க ஆரம்பிச்சு அதுலேருந்து உங்கள் மேலே ஒரு சின்ன இது வந்துச்சு. ஆமாம் தலைவா, அது என்ன பண்ணுற தலைவர், அவர் ஆவி உள்ளே பூந்துருச்சு, நிறைய பேர் நல்லா இருக்குனாங்க, அதனால் நான் பண்ணேன், எங்கேயாவது நான் இந்த படத்தில் தப்பி தவறி எம்ஜிஆர் மாதிரி பண்ணனா சொல்லிவிடுங்க அப்படின்னார். அதுலேருந்து அவர் அப்படியே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சார். ஸோ இந்த மாதிரி கவுண்டமணியன் நல்லா கவுண்டமணியன்னாலும் அப்பயே என்னை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அது. அப்போ ஏன்னா இந்த எப்படி சொல்கிறது, சினிமாத்தனம் இல்லாமல் ரொம்ப மனசில் படத்தை பேசுது. ஸோ அதனால் அப்படியே அது போயிட்டு இப்போ வேலை கட்சியில் அமர் ஒரு கேரக்டர் கொடுக்குறாரு, அது ஃபுட்டேஜில் போயிடுச்சு. பணக்காரன்லையும் ஃபுட்டேஜில் போயிடுச்சு. நடிகர்லாம் எங்கள் டைரக்டர் சொல்லி எடுக்கிறாரு, ஒரு பேரர் கேரக்டர், சப்ளையர் கேரக்டர், இது ஃபுட்டேஜில் போயே போதியா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு, அதுவும் போயிடுச்சு. இப்போ என்னடா இது, எப்படி நமக்கு நடிப்போ வாய்ப்பே வராது போட்டுருக்குன்னு நினச்சிருக்கேன். அப்போ சின்ன தம்பி படம் ஷூட்டிங், அப்போ சின்ன தம்பி படத்தில் தான் வந்து மீசை குஷ்பு சைட் அடித்தா மீசை எடுப்பாங்க மொட்டை அடிப்பாங்கன்னு ஒரு இருக்கும். அப்போ அவர் வந்து இதுமாரி, ஏ அந்த கேரக்டர் இவங்க பண்ணட்டும் அப்படின்ட்டார் டேரக்டர். சரியாடு இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஒத்த மீசை நீங்க எடுத்துட்டே இருப்பீங்க? நந்தினி அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு பக்கம் மீசை எடுத்து கோபி செட்டி பார்த்து சுத்தி இருந்தேன். ஆக்சுவலா ரெண்டு பக்கம் மீசை எடுத்துட்டு ஒட்டு மீசையோட சுத்தலாம், தெரியல, அதுவும் ஆர்வக் கோளாறு தான். ஒரு பக்கம் மீசை எடுத்துட்டு எல்லாம் கடைக்காரனா சோப்பு கொடுங்க, என்ன இது ஒரு பக்கம் மீசை, பந்தியை வச்சு தோத்துட்டேன் கதையை சொல்லக்கூடாதாம்மா. ஸோ அந்த மாதிரி அப்புறம் அதுல சின்ன தம்பி ஹிட்டு, சின்ன வீட மக்கப்பச சென்டிமெண்ட்லாம் எல்லா படத்துலையும் வந்து வாசார் நடிக்க வச்சார். சின்ன தம்பி, இது நம்ம பூமி, அம்மா வந்தாச்சு, அம்மா வந்துச்சுன்னா சமசீன், அப்போ பாக்கிறா சார், யார்ட்டெல்லாம் போய் சான்ஸ் கேட்டனோ அவங்களோடலாம் நடிக்கிறேன், ரஜினி சாரோட நடிக்கிறேன். அது இந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய அது ஒரு வரந்தா, அது பிகாஸ் ஆஃப் வாசு சார் தான். இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே வந்து இப்போ வரைக்குமே மறக்க முடியாத படங்கள் தான். இப்போ பணக்காரங்களை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எல்லாம் எந்த கல்யாணம் போனாலும் அந்த 100 வருஷம் பாட்டு போடாமலாம் இருக்க மாட்டாங்க. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான். ஸோ அந்த சமயத்தில் அந்த சாங் மேக் பண்ணும்போது இல்லை அது அப்போ ஹிட் ஆனப்போ, ஆமாம் அது என்ன நான் காமெடி பாருங்க, ரஜினி சார் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொம்பளை கேட்ட படம் மீசை எடுக்கணும்ல. ஆமாம் அது எடுக்க மீசையோடயே நடிச்சிருக்கு. ஆமாம் ஜூலி சீசர் நடிக்கும்போது கூட மீசையோட நடிச்சிருப்பாருங்க. அது என்ன அவர் பாலிசியாக வச்சார். அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார் தான் தில்லுமுள்ளு படத்தில் யோ ரெண்டு கேரக்டருக்கு வித்தியாசம் காட்டினா ஏதோ ஒன்று பண்ணலையான்னு சொல்லி அந்த அமல் பலகர் பண்ணது ஆக்சுவல். அதுக்கப்புறம் மீசையை எடுத்து அந்த படத்தில் தான் நடிச்சிருப்பாரு. எல்லா படத்துல மீசையோட தான் இருப்பாரு. எங்களுக்கெல்லாம் சிரிப்பாக தான் இருக்கும் ஸ்பாட்டில், ஆனால் மீசையோட பொம்பளை வேஷம் நடிச்சிட்டு இருக்காரு. அது மீசை எடுத்தால் தானே ஒரு சின்ன ஒரு இது ஐடென்டிட்டி கிடைக்கும். அவர் என்னென்னா அவர் ரசிக்க அவருக்கு அவர் 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 எப்படி பண்ணாலும் பார்ப்பாங்க. அதுதான் அந்த அப்போ இருந்தே ரஜினி சார் எப்போ பண்ணாலும் அவர் எப்படி பண்ணாலும் பார்ப்பாங்கன்றது தான் அந்த, இல்லைன்னா அந்த பாட்டு எவ்வளோ பெரிய ஹிட்டு யோசிப்பாரு, அந்த படமும் ஹிட்டு. ஆமாம். ஸோ அந்த சமயத்தில் எப்படி சார் இருந்தது உங்களுக்கு அந்த படத்தை ஒர்க் பண்ணது? இல்லை அது அது என்னென்னா இல்லை ஃபஸ்ட்டு படம் இப்போ கேட்டால் பணக்காரனா ஃபஸ்ட்டு படமா, ஏன்னா அது கிடைக்காத ஒரு விஷயம். அவனா எங்கள் வீட்டில் எப்போ சினிமாவுக்கு நான் போனான்னு ஒத்துனாங்கன்னா சத்யராஜ் சார் எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஒருத்தர் அங்கே ஷூட்டிங் வந்தப்போ நான் கூட்டு போனேன். அதுக்கப்புறம் வாஸ் சார் வந்து சின்ன தம்பி ஃபங்க்ஷன் வந்தார், அவரை வீட்டுக்கு கூட்டு போனப்போ சினிமாவில் இருக்கான் இவன் இவன் போய் சொல்லலை அப்படின்னு நம்மளே அப்போ தான். அது சின்ன தம்பி டிஸ்கஷன் ஆரம்பத்திலே. ஆமாம் ஆமாம் அது அது ஒரு நல்ல விஷயம். என்னென்னா ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் சின்ன தம்பி அதிகாரி சைமல்டேனியஸாக பண்ணார் எங்கள் டைரக்டர். சின்ன தம்பியும் அதிகாரி, சின்ன தம்பி அதிகாரி, அது மாதிரி மன்னனும் இது நம்ம பூமியை சைமல்டேனியஸாக பண்ண படம். உடன்பிறப்பு உழைப்பாளி சைமல்டேனியஸ் ஒரே டைரக்டர் ரெண்டு படத்தை பண்ணுறாரு பாருங்க. இப்போலாம் வாய்ப்பு இருக்காது, பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸ் இப்போ அதுக்கான வாய்ப்பே இல்லை பாருங்க. ஒரு படம் பண்ணுறதுக்கு 1 வருஷம் மேலே ஆகுது. அப்போ கிருஷ்ணன் சொல்லிட்டு இறந்துட்டார் சொன்னால அவர் வந்து அசோசியேட் ஆக்டர், அவர்கிட்ட ஒரு ஒரு இடம் வந்து கதை வந்து நிற்குது, ஒரு சீனுக்கு அப்புறம் மூவ் ஆக மாட்டேங்குது. என்னென்னா இவங்க வான் பண்ணிட்டு போயிடுவாங்க, உங்கள் பையனை வந்து இன்னும் 3 நாள் நீ கொண்டு வரனா அவ்வளோதான் உன்னை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவார். ராதா ரவி எல்லாரும் மனோரமாட்டை வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு போயிடுவாங்க, கொண்டுருவோம் அந்த மாதிரி. அம்மா சொன்னாங்கன்னு ஏதோ வளரனா நான் சரியாக புரிஞ்சுக்கல. அந்த சீனுக்கு அப்புறம் மூவ் ஆக மாட்டேங்குது, டார்ச்சர் பண்ணுவார். இன்னும் நோ சீன் பேசிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த கிருஷ்ணா வர அப்படி, ஏதோ கிருஷ்ணா உன்ட்டு உனக்கு கதை தெரியல சின்ன தம்பி கதை, அவர் அதிகாரியில் ஒர்க் பண்ணுறாரு அசோசியேட்டராக. இப்போ கதை சொல்கிறாரு டைரக்டர் சின்ன தம்பி கதை அப்படியே ஃபுல்லாக சொல்கிறார். எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்கிக்கிட்டு இருக்கோம், என்னடா அந்த அந்த சீனுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் கிருஷ்ணா வந்து கேஷுவலாக சொல்கிறார் அப்படி. சார் இப்போ அந்த ஊரில் ஒருத்தன் வந்து எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஒருத்தன் கத்திருந்தான்ல ஒருத்தன் தாலி வச்சின்னு அவனை விட்டு தாலி கட்ட சொன்னானுங்க சார் ஒரு விடோவுக்கு அப்படின்னா எல்லாம் சூப்பராக இருக்குது எல்லாரும் இன்னொன்னு மெஸ்ஸா அதான் சினிமா அந்த டேஸ்ட் டிஃபர்ஸ் சொல்லுவாங்க அதுதான் அது சூப்பர் இன்னொன்னு சொன்னோடனே எல்லாரும் குஷி ஆகிட்டு டைரக்டர் குஷி ஆகிட்டாரு குஷி. அந்த அதுக்கப்புறம் அந்த சீன் அவர் எடுத்து விதம் சூப்பராக இருக்கும். கொண்டு வாங்கடா அந்த தாலி அப்படின்னு வேணா அந்த ராஜா ரீரி காட்டிங்க அதுக்கு அந்த தாலி எடுத்துகிட்டு வர்றது கொள்றது கட்டுறது அந்த மூஞ்சில் அந்த குங்குமத்தை கலைக்கிறது வைக்கிறது மனோரமாச்சி செமத்தியாக இருக்கும். இப்போ சின்ன தம்பி டிஸ்கஷனில் அந்த அந்த கேரக்டர் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா வந்து
பாட்டு பாடுவான் எல்லாம் பண்ணுவான். தாலின்னா தெரியாதுன்றதுக்கு அது ஒரு லாஜிக் ரீசன் சொல்லிருப்பாரு. என்னன்னா மேளங்கொட்டி பிபி வாசிக்காம ஒரு கும்பலா இல்லாம எப்படி தாலி கட்டுறது, ஏதோ தாலி கட்ட சொன்னா கட்டுறேன். ஆனா பட் அது சென்சேஷன் ஹிட் இல்ல. நீங்க அப்படின்னு பார்த்தா சிப்பிக்குள் முத்துல கமலஹாசன் தாலி கட்டுவாரு. அப்ப அந்த 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 பீரியட்ல வந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா சிப்பிக்குள் முத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர் திருப்பி தாலி எடுத்து கட்டுவாரு. அவருக்கான இப்படி இப்படி அவர் ஒரு மாதிரி மென்டலி ரெக்கார்டாக தான் இருப்பார் அந்த படத்துல. ஸோ அது அந்த நேரத்தில் அந்த ஹிட்டான படங்களை வச்சு ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன். அதே மாதிரி வந்து கவுண்டமணி சார் சத்யராஜோட காம்போல வந்து நடிகன் படம் வந்து இப்போ வரைக்குமே ஒரு கிளாசிக் தான். ஸோ நீங்க ஸ்பாட்ல இருந்திருக்கீங்க அப்படின்னும் போது ஆமா அது ஐயோ அது ரெண்டாவது என்னன்னா சத்யராஜோட கவுண்டமணி என்னன்னா வந்து இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கும். ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த ஈகோவே இருக்காது. சத்யராஜன் இந்த டைலாக் போடுங்கண்ணே, அந்த டைலாக் போடுங்க, இவர் ஒன்று சொல்லுவார் அவர் ஒன்று சொல்லுவார், அது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். நிரந்தரமா இருந்து நான் பயந்தே போயிட்டேன். ஒத்துக்க ஏ அந்த பக்கம் போயிடாதப்பா, இப்போ பயங்கர கூட்டமாக இருக்குது, நான் பார்த்து டிராஃபிக்கில் மாட்டிக்க போகிறேன் உள்ட்டாவாக சொல்கிறார். அவர் ஏ மொத்தம் ஆறு பேரா ஏழு பேர் தானே இருக்கான் தேட்டரில், கேன்டீனில் வேலை செய்கிறேன்னு சேர்த்து அப்படின்னு வருவார். அது ஒவ்வொரு அது என்னென்னா அது நீங்கள் ஜாலியாக எடுத்துக்கணும் அவ்வளோதான், அவர் ஒரு கேரக்டர் அது அவ்வளோதான் அப்படி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து நடிகரானதுக்கப்புறம் ஸோ வந்து பல காமெடிகள் நடித்ததுக்கப்புறம் தான் மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெருசாக பேசப்படுறீங்க. ஸோ வடிவேல் சாரோட சேர்ந்ததுக்கப்புறம் அந்த கூட்டணியை பத்தி இல்ல, வடிவேல் வந்து நிறைய பேர் சொல்றேன், வடிவேல் வந்து ஒரு மாபெரும் நடிகர். என்னென்ன வேணா ஒண்ணு இல்லைங்க, அரிசி வாங்க வந்தா. அதாவது இம்ப்ரோவைஸ் பண்றதுல வந்து கிங்கு. எங்க இங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டப்பிங்ல வேற இம்ப்ரோவைஸ் பண்ணும் அப்படி. அந்த அரிசி கடை காமெடி எல்லாம் இருக்குது, அது வந்து டப்பிங் தேட்டர் நிறைய பண்ண அப்படி. என்னங்க போங்க நீங்க என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு வந்தோம், நீங்க உங்களுக்கு டைமிங்கே சரியில்லைங்க அப்படின்னு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே போட்டது, அதாவது 90% அங்கே இருந்தால் கூட 10% டப்பிங்கில் ஏற்றுறது. அது அது ஒரு பயம். அது அரிசி கடை காமெடிலாம் வந்து உள்ளுக்குள்ளே போட்டதா போங்க என்னங்க எது டாவா. ஸோ அதெல்லாம் அங்கே இம்ப்ரூவைஸ் பண்ணி என்னங்க ஒரு 9:30 எடுக்க ஆரம்பித்தோம், மதியானம் 3:00 ஆச்சு அது முடிய சீன் முடிய ஒரே சீன். ஐயா ரெட்டு ஐயா ரெண்டு தப்புங்க. அதே மாதிரி அந்த ஒட்டகப்பால் காமெடி எல்லாமே வடிவரோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்கும். பட் என்ன உடனே நல்ல ரசிகன், நல்ல ரசிகன் தான் நல்ல கலைஞனாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று சொன்னேன் சவுந்தர் சவுந்தர் நல்லா இருக்குது, இந்த போடாமல் கொய்யான்னு ஒரு வார்த்தை வரும். அது நான் வந்து சும்மா கேஷுவலாக அந்த மதுரை ஸ்டார் நைட்டில் ஒன்று சொன்னேன், போடாமல் கொய்யா. ஏ என்ன என்ன எந்த ஊரில் பேசுவாங்கண்ணே, எந்த ஊர்லேயும் பேச மாட்டேங்கிற சும்மா ஃப்ளோவில் வந்தது போடாமல் கொய்யா. அது நிறைய படத்தில் அவர் யூஸ் பண்ணியிருப்பார், ஏன்னா அது பிடிச்சி போகிறது தான். ஸோ அந்த ரசிப்புத்தன்மை வந்து வடிவல்கிட்ட நிறைய இருக்கும். அதுமாரி வந்து அந்த இழை வீட்டில் பர்ஸ் அடிச்சிருவேன் நான், அது வந்து நான் சொன்னேன் டைலாகா இருக்கு தலைவா, ஒப்பாரியா இருந்தா நல்லா இருக்கு, ஏன்னா இடது வீட்டுல தானே போறேன், ஒப்பாரியா இருந்தா பசு கூட காசு இல்லன்னே பசு கூட காசு. அடுத்த தெருவுல இன்னொரு அங்க வைப்புக்க பத்திச்ச பாலா பாத்துட்டு சொன்னாரு, இந்த படத்தை பாத்துட்டு பாலா அந்த படத்தை பாத்துட்டு ஐயோ பயங்கர ரசிங்க நானு. அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை பார்த்து தான் எனக்கு பிதா மகன்ல அந்த இது பண்ணியாவும் சொல்லிட்டு நடுவில் அங்க ஒரு பாலிடிக்ஸ் நடந்தது, இல்லை இல்லை வாஸ்டார் அசிஸ்டன்ட் அவர் தான் அடிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அது போயிருந்தோம். ஸோ இந்த இந்த மாதிரியான இப்போது லெஜண்ட் கூடலாம் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும்போது ஸோ இப்போ வரைக்குமே நம்ம நினச்சி பார்த்து ரொம்ப பெருமைப்படுற ஒரு மொமெண்ட்டா இல்லை ஒரு வந்து ஒரு சம்பவமாக நடந்துருக்குல்ல சார்? ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவமாக சத்யராஜ் சார் வந்து வில்லாதியிலன்னு அவர்கிட்ட கோ டைரக்டராக சேர்க்குறாரு. அப்போது காமராஜ் ஹாலில் வந்து ஒரு படத்தோட 100வது நாள் ஃபங்க்ஷன் நடக்கும், லட்சுமி மிஸ்டர் மெட்ராஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஃபங்க்ஷனில் வந்து சொல்கிறார், இதுமாதிரி வாஸ்டார் அசிஸ்டன்ட் எல்லாமே ஜாலியான ஆளுங்க, மேடையில் ஒரு ஒரு 1000 பேர் இருக்காங்க. அதுமாதிரி வாசர் அசிஸ்டன்ட் சவுந்தர் வந்து ரொம்ப ஜாலியான ஆள், அவர் வந்து ஸ்டேட் கிரிட்டிக் பர்சனு, நல்லா இருந்தால் நல்லா இருக்கு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுவார்னு சொல்லிட்டு அத்தனை பேர் இதுக்கு சொன்னார். அப்புறம் நான் ஃபோன் பண்ணி சார் ரொம்ப நன்றி சார். ஸோ அந்த மாதிரி ரஜினி சார் வந்து மன்னன் டப்பிங்கில் இருக்கார், நான் வந்து டப்பிங் போகிறேன், ஏன்னா நான் இது நம்ம பூமியில் ஒர்க் பண்ணேன், மன்னனில் நடிச்சிருந்தேன், டிஸ்கஷனு டப்பிங்கில் மட்டும்தான். உள்ளே போனவொடனே நம்ம சீன் மாஸ் சீன் இல்லை மாஸ் சீன் இல்லை அப்படின்னா, ஆமாம் சார் நல்லா சார், ஆமாம் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணல அப்படின்னாரு மன்னனில். நான் சொன்னா சார் நான் இது நம்ம பூமியில் ஒர்க் பண்ணுறேன் சார், இது நம்ம பூமி பெரிய படம் மன்னன் சின்ன படம்னா அப்படின்னா, சார் இது நம்ம பூமி தான் சார் சின்ன படம் மன்னன் தான் சார் பெரிய படம்
நீங்கள் யதார்த்தமாக இருந்தால் நீங்கள் வந்து சினிமா தனம் இல்லாமல் இருந்தாலும் நிறைய பேருக்கு பிடிக்கும். யதார்த்தமாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைய பேர் என்கிட்ட சினிமா காட்டுறதுக்கு பயப்படுவாங்க அப்போல்லாம். ஆஹா ஐயோ அப்படின்னு, ஏன்னா நல்லா இருந்தால் நல்லா இருக்கணும் நல்லா, ஆனால் அதுக்கப்புறம் மாற்றினேன் அந்த அது என்ன நான் சத்திரசரன் சொன்னது, ஏன்னா இவ்வளோ கோடி போட்டு பணம் எடுக்கிறாங்க அதை ஏன் நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லணும், அவன் மனசு கஷ்டப்படுங்களா? அது தேவையில்லை, அது அவங்களுக்கே தெரியும் படம் ஓடனா ரிசல்ட் தெரிஞ்சே போகுது இல்லை, அதை ஏன் போய் நம்ம போய் சொல்லிட்டு. பிரபுதேவன் சொன்னான் அப்படின்றத, பிரபுதேவன் நல்லா இருந்தால் நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா இல்லைன்னா சொல்லாதீங்க. ஸோ அந்த மாதிரி பிரபுதேவன் நல்ல க்ளோஸ் எனக்கு, அதெல்லாம் ஜாலியாக நாள். இல்லை போக்கிரி படத்தில் வந்து ஒரு சீன் வரும், நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக வருவேன், நான் வந்துட்டு தலைவர் நான் வந்து எப்படி உக்காரணும்னு கேட்குறேன் பிரபுதேவாட்ட, அவர் தான் டைரக்டர் இருக்கு, நான் வந்து எப்படி உக்காரணும் அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே யாரையும் மதிக்காமல் வருவீங்களா அது மாதிரி வாங்க தலைவா, என்ன தலைவா காமெடி பண்ணுறீங்க? என்னென்னா ஒரு நாள் ஷூட்டிங்கு கவுண்டமணி அண்ணா ராம்கி ஆகா அண்ணா பொறுத்தன படம் சீராங்கண்ணா டைரக்டர் திருப்பூர் பாலு ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் வந்து ஃப்ளைட்டில் டிக்கெட் போடுங்க, பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க, ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சா ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சா ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சா போட்டுருவாங்கண்ணே மேனேஜர் போட்டுருவாங்கண்ணே 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 சொல்லிருக்காங்க. நான் வந்து எல்லாரும் டிக்கெட் போட்டால் நைட்டு பேக்கப் ஆகுது, எல்லாரும் கிளம்புறோம் எல்லாருமே கிளம்புறோம், ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டாச்சா ஃப்ளைட் டிக்கெட் போய் கவுண்டமணி போட்டு போட்டாச்சா டிக்கெட் போட்டாச்சா நாளைக்கு வேறு ஷூட்டிங் பா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் இருந்தால் கேஷுவலாக போட்டலண்ணே போட்டுறாச்சுண்ணே போட்டுருவோண்ணே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. நான் வந்து அங்கேருந்து அப்படியே நடந்து வந்தேன், அவர் பாருங்கள் ஏதாவது டென்ஷனாக வராரு பாருங்கள், அவர் மாட்டுக்கு ஊருக்கு போகிற மாதிரி அவர் மாட்டி கேஷுவலாக வராருன்னு சொன்னார் ராம்ஜி. தலைவா இப்போ நீங்கள் பால்கிட்ட டென்ஷனாக எனக்கு டிக்கெட் போட்டு உங்களுக்கே போடல, இன்னும் எனக்கு எப்படி போடுவார், நான் ஏன் டென்ஷன் ஆகணும், நீங்கள் எப்படி பஸ் ஏற்றிடுவானுங்க ட்ரெயினில் ஏற்றிடுவானுங்க அப்புறம் என்ன பிரச்சனை, அதுக்கு போய் நான் ஏன் டென்ஷன் ஆகணும் கட்டு. கடைசி வரைக்கும் ஃப்ளைட்டில் டிக்கெட் போடல, இப்போ எல்லோரும் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம், கவுண்டமணி என்ன ராம்ஜி ஏறி தேர்ட் ஏசியில் ஏற்றி விட்டானுங்க டிக்கெட் இல்லைன்ட்டு சொல்லி சமாளிச்சிக்கலான்ட்டு. நான் உடனே உள்ளே போய் பார்த்தா அவர் அண்ணன் எங்கே டென்ஷன் ஆவார்னா, நீங்கள் அண்ணன் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் கண்டுக்கணும், எங்கே உங்கள் ஆளை காணா செந்தியில் கூட காணான்னு சொன்னால் டென்ஷன் ஆயிடுவார், டேய் கூட மடியில வச்சுட்டு அவனை அலைய முடியலானே அவன் பரதேசிக்காது இருப்பான்டா அப்படின்னு. அவர் என்னென்னா நான் படத்தில் நடிக்கிறேன் அதுக்காக என்கிட்ட நேரில் எது கேட்குறேன், அவனை பற்றி எப்போ பார்த்தாலும் அவர் டென்ஷன் ஆயிடுவார். அப்போ நான் போய் உள்ளே உட்காந்து அப்போ தேர்ட் ஏசியில் அந்த இதெல்லாம் இருக்கும் ஸ்க்ரீன்லாம் இருக்கும், அப்புறம் நான் போய்ட்டு அப்புறம் சவுந்தர் என்னையே தேர்ட் ஏசியில் சேர்த்து விட்டாடுங்க, ஓ ஒன்று நடக்க கிடக்கு விட்டுற போகிறானுங்க, இந்த அப்பா 100 ரூபா வச்சுக்க கை செலவு, ஐயோ அதை பரவாயில்ல வச்சுக்க எவ்வளோ தெரியாது பாலுவை பற்றி, அதே மாதிரி நிறைய காமெடி நடக்கும். ஸோ அந்தந்த நடிகர் மாதிரி அவங்கள மாதிரி அவங்ககிட்டயே பேசி காமிச்ச சார் தருணங்கள் இருக்கா சார்? சங்கர சார் ரசிப்பார், நல்லா ரசிப்பார், ரஜினி சார்லாம் நான் பேசுந்தேன், ஏன் மிமிக்ரி நான் ஆஃப் பண்ணிட்டுனா சினிமாவில் வந்து நீங்கள் மிமிக்ரி வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகுனா அந்த கேடர்லேயே தான் இருப்பீங்க. சிவகார்த்திகேயன் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயம் பண்ணார் பாருங்கள், அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சினிமாவுக்குள்ள வந்தார், எங்கேயுமே தொடல பாருங்கள், எங்கேயாவது இடத்துல லைட்டாக டச் பண்ணிட்டு போயிடும் அப்படி, புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆனால் லொல்லு சபாவில் நடித்த சந்தானா அந்த லொல்லு சபாவினுடைய அந்த காமெடி சென்ஸே தான் இருக்கும், அதனால் ரசிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எது ப்ளஸ்ஸோ அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு போயிடும். மிமிக்ரி பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா இப்போ அழகாக மணிவண்ணன் சார் ஒரு சீன் வச்சுருப்பார், குமரேசன் ஒரு ஆர்டிஸ்ட்டு இப்போ இருக்கு அப்படி, பாக்கியராஜ் மாதிரி சூப்பராக பேசுவார், ஆமாம் ஆமாம் குமரேசன், அவர் வந்து ஒரு படத்தில் அதுமாதிரி பேசி காட்டுவார் அன்பின் முகவரின்னு ஒரு படத்தில். ஸோ புரிஞ்சோடனே ஏ வண்ண மாதிரி பேசினேடுறா அர்த்தன மாதிரி பேசிக்கிறேன் நினைக்கிற அப்படின்னு. ஸோ அது என்னென்னா அது அது நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவலிட்டி போயிடும், நீங்கள் நீங்களாம் நடிக்க முடியாது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறது என்ன, நீங்கள் கேஷுவலாக பண்ணுறீங்க கேஷுவலாக பண்ணுறீங்க கேஷுவலாக பண்ணுறீங்க, நம்ம கேஷுவலாக தான் நான் ஆளுன்றதுனால அது கேஷுவலாக தான் வரும். ஸோ நீங்கள் நடிக்கணும் போது ஆனால் சில இடத்துல நீங்கள் நடிச்சு தான் ஆகணும், அப்படிலான்றதை நீங்கள் கேஷுவலாக பண்ண முடியாதுல்ல. அதாவது இது என்னென்னா கிடைச்சதை அழகாக யூஸ் பண்ணிட்டு போய் ஜெயிச்சு ஒரு இடத்துல உக்காந்துடணுங்க, இதான் மேட்ரு. சார் நீங்கள் பேசுனதுலேயே வந்து இந்த வாய்ஸ் ரொம்ப பக்காவாக இருக்குன்னு எல்லாரும் பாராட்டின ஒரு வாய்ஸ்னா இது பாலையா? பாலையா பாலையா, இப்போ முன்னாடி நீங்கள் பேசிக்கலாம். ஐயோ பெரிய பம்பா போச்சே, ஆமாம் தம்பி எங்கே போகிறீங்க நீங்கள்? எனக்கு தெரிஞ்ச ஒரு பீலா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சோடா கடை இருக்குது தம்பி, சோடா கடை இருக்குது, அது அதை சொல்லி கேட்டால் அது பர்ஃபெக்டாக வராது, அது கேஷுவலாக பேசும்போது வந்துடும். வேறு யாரையாவது பார்க்கிறேன் சார் வரும், அதாவது ஒரு விஷயம் இப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறத விட நம்ம அந்த இடத்துக்கு வந்தால் அது எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் பெட்ரு, அதனால் எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிங்க அப்படிமாரி. மணிவண்ணன் சார் ஓரளவுக்கு வரும், தலைவா ஒரு விஷயம் தலைவா, அவன் என்ன சொல்கிறான் தலைவா, ஆ கேட்டுட்டு பேசுறான் ஒரு மாதிரியாது இல்லையா, கேனத்தன பேசு ஏப்பா பார்த்தா, அது ஒரு நல்ல நல்ல சத்யராஜ் சார் மாதிரி பேசி, சத்யராஜ் சார் மாதிரி, சத்யராஜ் சார் மாதிரி அப்படியே வராது, அந்த ட்ரெண்ட் அவர் 3 ட்ரெண்ட் வச்சுருப்பார்ல, அட ஏங்கன்னு நீ பேசிக்கிற நான் தான் சொல்லிருக்கிறேன்ல, அதெல்லாம் மணிவண்ணன் சார் அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் மாதிரியே தான் இருக்கும். நான் இந்த சுந்தரியில் மிகப்பெரிய கிட்டு காரணம் அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் தான், மணிவண்ணன் சார் லைட்டாக உள்ள விடுவான் அப்பப்போ ஏறேண்டா
அவங்க ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க, அந்த பேச்சு ரொம்ப அழகாக இருக்கும், கோயம்புத்தூர் ஸ்லாங் மரியாதையும் இருக்கும், அதே சமயம் பயங்கர லுல். இப்போ ஒரு படம் நல்லா இல்லைன்றதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நல்லா இல்லை தலைவா, சுமாராக இல்லை, சூப்பராக தலைவா அப்படி சொன்னான். படம் எப்படின்னா இருக்குது கேரகம் உக்கார முடியலைங்க, முதுகுதெல்லாம் அரிஞ்சு போச்சு. இது என்னடா ஒரு ரிசல்ட்டு, முதுகுதெல்லாம் அரிஞ்சு போச்சாம்மா படம் பார்த்ததில். உட்காந்து உட்காந்து இப்படி இப்படி பண்ணி பண்ணி நெளிஞ்சு அவன் ரிசல்ட்டே ஒரு மாதிரி காமெடியாக இருந்தான். அவங்க அவங்க லொல்லு பேசிக்காகவே. அவரை பற்றி சொல்லுங்கள் சார். மணிவண்ணன் சார் கூட, மணிவண்ணன் சார் வந்து பட்டு கேஷுவல், அவர் நிறைய சேட்டை பண்ணுவாருங்க. சேட்டைனா எப்படின்னா, இப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் இருப்பாங்கல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில், ஒரு கருத்து கேட்கனா பொதுவாக எல்லாருமே அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் கேட்பாங்க. இப்போ நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கலாம், புதுசாக வரீங்க நீங்கள், அவர் வேற ஒரு டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் நீங்கள் வரீங்க, இப்போ நான் இல்லை வா அந்த சிலை எங்கே வைக்கலாம் வேணாம் வர அப்படின்னு. இப்போ இவனுக்கெல்லாம் ஒரு குரு குருன்னு பார்ப்பானுங்க நம்மளை. நீ நம்ம நானே கேட்டார், நம்ம சொல்லி தான் ஆகணும். சிலை இங்கே வச்சா அந்த சிலை அங்கே வச்சா நல்லா இருக்கும் தலை, கேட்ட கேட பசங்க நல்லா இருக்கும் சொல்லணும், அங்கே வச்சுறே. இவனுங்கெல்லாம் என்னோடய ஷூட்டிங் முடிஞ்சு போகிற வரைக்கும் அப்படியே பார்ப்பானுங்க. அதுமாதிரி நிறைய வேலை பார்ப்பார். அப்புறம் சார் உங்கள் படத்தில் நான் நடித்ததே இல்லை சார், நடித்தே ஆகணும் சார், நான் ஒரு படத்தில் நடித்ததே இல்லை, ஒரே ஒரு படத்தில் நடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டம் பிடிச்சி நானே என்ன பண்ணேன், இந்த படத்தில் நடிச்சு நானே ஒரு ஜிப்பாக எல்லாம் எடுத்து போட்டுட்டு சார் இந்த ரிப்போர்ட் இருக்காரு நான் பண்ணேன். இல்லை ரொம்ப சின்ன சீன் தலைவா, உங்களை போய் சின்ன சீன் கொடுத்தா அப்படி நல்லாயிருக்குமே, பெரிய சீனாக கொடுங்க. சரி ஓகே தலைவாட்டார். அப்புறம் எதுவும் சத்யராஜர் அரைகிற மாதிரி ஒரு சாட்டு வச்சு பிடிச்சிடும் தலைவா. அவன் தான் தலைவர் வேணான்னு அவங்கள, நான் போடலாம் தான் தலைவர் சொன்னேன், ஏதோ போட்டு விட்டு போயிடுவேன் ஜாலியாக. ஆனால் ரொம்ப கேஷுவல் இருக்கு அவர், ஜாலியாக. அப்புறம் அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய பலம் என்னென்னா டைலாக், ஸ்பான்டினியஸ், பெருசாக எழுதல மாட்டார். அதான் மனர மாதிரி சொன்னாங்களே, அந்த தம்பி மட்டும் உட்காந்து எழுதிச்சுனா அப்படின்னாங்க. அது சத்யராஜ் அதான் உட்கார மாட்டான்னு தெரியல, ஃப்ளோவிலே வரும் அவர் மாதிரி சொல்லி கொடுத்துன்னே இருப்பார் டைலாக். அப்புறம் திடீர்னு ஸ்டெடி கேமரா சொல்லுவார், ஸ்டெடி கேமரா சத்யராஜ் சார் அவர் வாரினே இருப்பார்ல, எல்லாம் ஒரே ஊருக்காரங்களே. இன்றைக்கி சீன் ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன், அதனால தான் ஸ்டெடி கேமுக்கு போயிட்டார். அங்கேருந்து நடந்து வந்தீங்க, இங்கே போனீங்க, இங்கே வந்தீங்க, இங்கே வந்தீங்க, சீன் ரெடி ஆகல அதனால் ஸ்டெடி கேம் வச்சு எடுத்துட்டுருக்காரு சொல்லுவார். பட் ரொம்ப கேஷுவல், ரொம்ப ஜாலி. சினிமா வந்து நீங்கள் அது சினிமாவே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியா, அதில் எப்போ பார்த்தாலும் ஊன்னெலாம் எதுக்கு அது, அதுனா ஜூவாக வச்சு நடத்துகிறோம் நம்ம, சினிமா தான் நடக்கிறோம், அது ஜாலியாக கேஷுவலாக. அது ஒருத்தவங்க ஒரு டைப்பாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் நடித்த காமெடியெலாம் பார்த்துட்டு உங்கள் குருநாதர் என்ன சார் சொல்லியிருக்காரு? பி.வாசு சார், வாசு சார் வந்து ரெண்டும் நிறைய அவர் பயங்கரமாக பாராட்டார். அவர் இந்த கார்கில் போர் மதுரையில் நடந்து ஸ்டார் நைட்டு, அதை பார்த்துட்டு ஒரு நாள் குட்லக் தேட்டர்கிட்ட வந்துட்டு, ஓ சூப்பராக பண்ணுறியா, இவ்வளோ க்ரௌடுக்கு எதிர்க்கு கேஷுவலாக அசால்ட்டாக வடிவேலு பார்த்திமா உள்ளே பூந்து சாப்பிட்டியா நீ அப்படின்னாரு. அப்புறம் நிறைய நிறைய இடத்துல பாரு நல்லா பண்ணியிருக்கேன். அப்புறம் அவர் படத்தில் நடிக்கும்போது நான் இதில் குசேலன் படத்தில் நடிக்கும்போது, ஓ சீரியல் போய் ரொம்ப கெட்டியா நீ ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டுருக்கிற அப்படின்னு, என்கிட்ட வந்தால் மட்டும் ஏன் நல்லா நடிக்க மாட்டேறீங்க டைரக்டர் சார், அதனால தான் சார். மற்ற கிட்ட நம்ம ஜாலியாக இருப்போம், அவர்கிட்ட அவர் அவ்வளோ இதாக பண்ண முடியாதுல்ல, பட் ரொம்ப நல்ல மனிதர். இப்போ சந்திரமுகி டூ ஆரம்பிச்சிருக்கேன், நம்ம ராகவாவில் ஆரம்பிச்சு. எனக்கு உண்மையிலே நீங்கள் நான் வடிவேலியே போய் பார்க்கல, நாயகிகள் ரிட்டர்ன்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா சுராயிட்ட பேசினா தலைவர்கிட்ட ஒருத்தர பார்த்துருங்க தெரியுங்கன்னு ஃபோன் பண்ணி பேசினேன். அது என்னென்னா இந்த சீரியலில் ஒரு ப்ராப்ளம், இந்த டேட்டு, அது நீங்கள் வந்து எனக்கு நான் ஓரளவுக்கு நல்லா பிஸியாக போயிட்டுருக்கேன், போயிட்டு அவங்க சொல்கிற டேட்டில் நம்ம போகணும்னு வச்சு இல்லை சமகாண்டாயிருவாங்க எல்லாம் நேச்சுரல். இப்போ நான் உள்ள ஒரு 11 மணிக்கு வரேன்னா நீங்கள் மட்டும் ஒரு 3 மணிக்கு வந்தோன்னா என்ன ஆவீங்க, ஏ என்னப்பா இன்டர்வியூக்கு வராரா இல்லை வேறு எதுக்காக வராருன்னு கேட்பீங்களே. ஸோ அந்த மாதிரி அந்த கொஞ்சம் ஹானர் பண்ணோம்ல, அதுக்காகவே பண்ணி போ, நான் டைரக்டர் போய் பார்க்கவே இல்லை. சப்போஸ் அப்புறம் ரெண்டாவது எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் நிச்சயமாக கூட்டு கொடுப்பாங்கல்ல. அது ஒன்று சார், அதே மாதிரி ரஜினி சாரோட ஒரு ஒரு டேரக்டர் காம்போ அப்படின்னா நிறைய காம்போ, வாசு சார் அதில் வாசு சார் அது ரெண்டு பேரும் இல்லை இல்லை என்னென்னா ரஜினி சார் ஒரு நல்ல ரசிகர், நல்ல ரசிகராக இருந்தால் தானே நீங்கள் நல்ல படைப்பாளியாகவே இருக்க முடியும். உதாரணம் பாருங்கள், நைட் 2 மணிக்கு ஷூட்டிங் போகுது ஈசிஆரில், எந்த படத்தில் அந்த உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனால் உண்மையில் மெழுகு வர்த்தி அந்த பாட்டு, 2 மணி லேட் நைட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகுது. சேகர் சார் கேமராமேன் அவர் சொல்ல, சார் மணி 1:30 சார், என்ன சார் டைரக்டரு அப்படின்னு பழமினேகிறார். அப்போது ஒரு டைலாக் இதுமாரி அந்த சாங் முடிஞ்சவொடனே கௌதமி வரும், கௌதமிகிட்ட வந்தவொடனே அவர் டைலாக் சொல்லணும், டைரக்டரு சொல்கிறாரு, பட் சார் இது இது ஒன்றும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ திடீர் ரஜினி சார், எல்லாரையும் வந்து 2 பேர் கொண்டு வருவாங்க, 4 பேர் கொண்டு போவாங்க, ஆனால் என்னை கொண்டு வந்தவங்களும் எனக்கு தெரியாது, கொண்டு போகிறவங்களையும் தெரியாது அப்படின்னாரு நைட் 2 மணிக்கு. ஸோ இந்த க்ரியேட்டிவிட்டி இருக்குல்ல, அது டைரக்டருக்கு ஒன்றே சூப்பர் சார்,
இதுதான் அவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ணது காரணம். அதுக்கப்புறம் பணக்காரனுக்கு அப்புறம் என்ன படம் பண்ணாங்க? மன்னன். மன்னன் பார்த்தீங்கன்னா அந்த படம்லாம் எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போற நினைக்கிறீங்க? 42 நாள், 45 நாள். அவ்வளோ பெரிய படம், 45 நாள். அந்த கதை, அந்த கதை காலம், அந்த அதாவது என்ன எது சொல்கிறேன்னா, பிடிச்சி போனால் தான் ஒரு டைரக்டரோட இன்வால்வ் ஆக முடியும். அது கரெக்டாக பாருங்கள், ஒரு சினிமாட்டோகிராஃபி அசோக் குமார், சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ சின்ன பட்ஜெட்டில் பெரிய படம் அப்போது. அதுக்கப்புறம் உழைப்பாளி பண்ணார், உழைப்பாளி விஜயா ப்ரொடக்ஷன்ஸ். ரஜினி சார் தான் சொல்கிறார், வா சார் நல்லாயிருக்கும்ன்ட்டு. இப்போ உழைப்பாளி பண்ணார், உழைப்பாளி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கேப்பு. கேப்புக்கு அப்புறம் சந்திரமுகி படத்தை அவர் போய் பெங்களூரில் பார்த்துக்கிறாரு, ஆப்தமித்ரா. அங்கே போய் பார்த்தா அந்த படம் முக்காடு போட்டு போய் பார்த்துக்கிறாரு, படம் கன்னடாதுன்ட்டு. கன்னடா பார்த்தா பாருங்கள், ஒரு சூப்பர் ஸ்டார் அவர். எல்லாருமே சாதாரண நடிகர்கள் அவங்க பேர் தான் டைட்டில் இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவர் வந்து சந்திரமுகின்னு ஒரு டைட்டில் வச்சு அதில் ஹீரோ நடிகிறார். ஹிட்டு தான் கணக்கு இல்லையா? அப்போது அந்த புத்தி எங்கேருந்து வருதுன்னா, பாலச்சந்தர் சார் மாதிரி ஆளோட ஒர்க் பண்ணும்போது. ஸோ அவர் உருவாக்குன ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிறது அங்கே தான் அவர் ப்ரூவ் பண்ணார். வெற்றி தான் முக்கியமே தவிர பேரில் என்ன இருக்குது. ஸோ இந்த ட்ராவலிங், அதுக்கப்புறம் குசேல், குசேல் வந்து ஒரு கஸ்டோல் தான் அவர் சொல்லி தான் ஆகி வந்தது. பட் ஆனால் இங்கே கொஞ்சம் அதை நம்ம மலையாளத்தில் விட கொஞ்சம் டெவலப் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த படம், அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க இப்பயும் சேர்ந்து சந்திரமுகி கிட்ட பண்ண இன்ட்ரெஸ்டாக தான் இருந்தார். நடுவில் அவர் வேறு சூழ்நிலை, பட் அவங்க ரெண்டு பேரும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங், அந்த கெமிஸ்ட்ரி ஃபுல்லாமே நல்லா சூப்பராக அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு. இல்லை சார், வாஸ் சாரை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, அவர் அந்த நடிப்பு வாங்குற விதமாகட்டும், இல்லை அவர் சொல்லி கொடுக்குற விதமாகட்டும், நிறைய பட பழைய படங்கள்லாம் ஞாபகம் இருக்குல்ல அவங்களெலாம். சினிமாவில் இருக்கிற மிக முக்கிய ஞாபக சக்தி தான். நீங்கள் உங்களை எத்தனை வருஷமானாலும் நான் மறக்க மாட்டேன். அதுமாதிரி இன்னும் அதுமாரி வந்து அந்த பார்த்த படங்களோ கதைகளோ கேரக்டர்களோ பாசமலர்னா அது இதுனா இது இதுனா இது. இப்போ சுந்தர்சியில் நான் உள்ளே போனால், ஆஃபீஸுக்கு போனால் ஏதோ படம் பார்த்துனே இருப்பார். என்ன தலைவர், இதானே சோறு போடுது நமக்கு. அந்த இன்வால்மெண்ட், அந்த டெடிக்கேஷன் பாருங்கள், சுந்தர்சியில் வந்து 27 வருஷம் ஆகுது இல்லை. ஸோ அந்த இன்வால்மெண்ட், டெடிக்கேஷன், உழைப்பு இதெல்லாமே சேர்ந்து தான் பண்ணுறோம். அது மாதிரி எங்கள் டைரக்டர் கமல் சார் கூட ஒர்க் பண்ணன்ற ஆதங்கம் ரொம்ப உண்டு இருக்குது அவருக்கு. ஆமாம், அது நிறைய டைமில் சொல்லியிருக்காரு. பட் அது ஏதோ தள்ளி தள்ளி போயிடுச்சு, அது ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, அதுக்கப்புறம் ஏதோ தள்ளி போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போது வடிவேல் சார், கவுண்டமணி சார், அப்புறம் வடிவேல் சார் மாதிரி விவேக், சந்தானம், சூரியன் எல்லாரோடையுமே நீங்கள் ஆமாம் ட்ராவல் பண்ணுறீங்க, அது எப்படி சார் முடிஞ்சது? ஏன்னா வந்து ஒவ்வொரு டீமாகவும் வந்து எனக்கு டீம் அதுதாங்க இவங்க பண்ண வேலைங்க, இது இது பெரிய கடைங்க. என்னை பார்த்தா எங்கே பார்த்தா வடிவேலாளானுவானுங்க, எனக்கு சிரிப்பாக வரும். என்னையா வடிவேலால், நான் நிறைய 100 படம் அவர் படம் அவர் கூட நினச்சி 10 படம் இருக்காங்க வடிவேலாட. ஆனால் படி பேசப்பட தெரிஞ்ச படங்கள் நிறைய படம் அவரோட நினச்சிருக்காங்க, அதெல்லாம் வருஷம். இப்போ கவுண்டமணி என்னோட நடிச்சிருக்கேன், சந்தானத்தோடையும் நடிச்சிருக்கிறேன். சந்தானம் செம்ம ஜாலியாக இருந்தாலும் சந்தானம் சூரியோடையும் நடிச்சிருக்கேன், வையாபுரி எல்லாரோடையும் விவேக்கோட நடிச்சிருக்கேன். விவேக்கெல்லாம் ஜாலியான ஆள், விவேக்கோட நடிச்சிருக்கேன். என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, எல்லாருமே கிராஸ் பண்ணியிருப்போம்ல, நான் அவங்கள பொறுத்தவரைக்கும் சீனியராக இருந்திருப்பேன். மேபி சீனியர் ஜூனியர்லாம் சினிமாவில் கிடையாது, ஜெயிச்சவன் தான் சீனியருங்க, அதெல்லாம் ஒன்று. பட் ஆனால் என்னென்னா, அவங்க வந்து எங்கே பார்த்தாலும் நமக்கு ஒரு மாதிரி ஒரு அன்பு மாதிரி, அதோ அண்ணன் மன்னன்ல சாரை பார்த்து நம்மளை அதுக்காக அவர் மண்ணெண்ணெலாம் பார்த்தீங்களா அப்படின்லாம் அப்படிலாம் கிடையாது. அது தலைவர் அவரே விடுக்க தலைவர் ஆகிறியா எப்படின்ட்டு போயிட்டு மேட்ரு போகல. அவங்களுமே நினச்சிக்கல, இவர் வந்து வடிவேல் சார் டீமு, இவங்க வந்து அதெல்லாம் அவங்களுக்குள்ளேயும் அந்த டீ. சூரி மட்டும் அப்பப்போ வடிவேலை பற்றி கேட்டு இருப்பாங்க, வடிவேல் ரொம்ப பிடிக்கும் சூரிக்கு, அதனால் வடிவேலை பற்றி கேட்டு இருப்பாங்க. மற்றவங்க யாரும் அவர் கூட இந்த இந்த நான் கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி கேட்டுருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் ஒதுக்கி நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியாத சம்பவங்கள்லாம் சொன்னீங்க, சூப்பர் சார். ஸோ இந்த இந்த நிகழ்வை வந்து மறக்க முடியாத மாதிரி மாற்றணுன்றக்காக ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் வந்து ஒரு கிஃப்ட் வச்சு உங்களுக்காக கொடுக்குறாங்க சார். ஸோ ரொம்ப நன்றி சார், அடுத்தடுத்து உங்களோட படங்கள் எல்லாமே வந்து பார்க்க நாங்கள் ஆர்வமாக காத்திருக்கோம். மறுபடியும் நீங்கள் வடிவேல் சாரோட சேர்ந்து கண்டிப்பாக கண்டிப்பாக காமெடியெல்லாம் பார்க்க ஆர்வமாக இருக்கும் சார். நன்றி சார், தேங்க் நன்றி 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 நன்றி. நடிகை சவுந்தரோட இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த பேட்டி பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவர்களும் சீரீஸோட அடுத்தடுத்த எபிசோட பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5 முதல் 70% வரை ஆடித்தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் ஒரே இடத்தில் அசத்தலான தள்ளுபடி விலையில் ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர்.